வேற வரும். அச்சா 20 ரூபாய்க்கு கடைக்கு போய் 100 ரூபாய் காயின் சாப்பிட்டு 20 ரூபாய் இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டா சார்? பட் எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 20 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு வைத்து அதுக்கப்புறம் 20 ரூபா தாங்க இருக்குன்னா அவங்க நம்மளை என்ன சொல்ல போகிறாங்க எனக்கு தெரியல. வேறு வந்து சிறப்பாக நான் தனியாகவே பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு கொடுத்து சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக இன்னும் தெரியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எங்களை இன்னமும் உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. போலாம் மந்திரம் போட்டு 100 ரூபாய்க்கு என்ன இருக்கு? சமோசா இருக்கு, காரமசாபம். ஓ அந்த தமிழ் தெரியுமாண்ணா? சீஸ் பாவ் பாஜி 60 ருபீஸ். பானிபூரி 35 ருபா. இன்னும் 5 ரூபாய்க்கு அப்படி பார்த்தா பரவாயில்ல. 95 தான் ஆகும் அண்ணா. பானிபூரி எனக்கு வந்து சீஸ் பாவ் பாஜி சாப்பிடுவேன். நான் இங்கே நீங்கயா நீங்க ரொம்ப சிம்பிளா எலிகண்டா இருக்கீங்களா ஆன்ட்டி? ஆமா. அப்ப எப்படி இருக்கணும் சொல்றேன்? இல்ல கடை ஓனர்ன்ற ஒரு இதுவே இல்லாம நீங்க ரொம்ப சிம்பிளா அப்படியே உட்கார்ந்துருந்தீங்க. ஏன்பா பெரிய பெரிய ஜெயச்சந்திரா அந்த மாதிரி தங்க மாளிகை அப்படின்னா கெட்டா இருக்கலாம். சாதாரண கடை நல்லா ரொம்ப ஹைட்டா இருந்தா எதுவும். அப்ப நாங்க பேசுறதா நீங்க ஒட்டி கேக்குறீங்க? நல்லா தமிழ் தெரியும்ண்ணா. அதான் நான் வந்த உடனே கேட்டேன் தமிழ் தெரியுமா கேட்டேன். தமிழை விட நல்லா பேசுவாரு. தெரியும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு ஆண்டி. ஸ்மெல்லு சொல்லக்கூடாது, சாப்பிட்டு வரணும். நல்லா இருக்கா? ஒரு பீஸ் போடுங்க. ஏ நிஜமாவே நல்லா இருக்குடா. ஊதிடுறதா? குடிக்க போறேன். நான் குடிக்கலான்னு கேட்டேன். சுத்தமே இல்லை, நான் அப்படியே குடிப்பேன். சட்னி அப்படியே கரைச்சு பாணி எக்ஸாம் கிரீன் சட்னியா? பட் நல்லா இருக்கு. எப்படி இத்தனை வருஷம் அந்த கடையை மிஸ் பண்ணா? எவ்வளவு சும்மா அந்த கடைச்சு வண்டி கணம் வண்டி எத்தனை வருஷம் என்ன
நிஜமா எங்கெல்லாம் தெரியல எங்க இருக்கிறீங்க தெரியாம இருக்குது 30 வருஷமா வந்துட்டு தெரியலன்னா அது இல்லப்பா 4 மந்த் ஆண்டி ரொம்ப ஜாலி டைப்பா இருக்கீங்களே எப்பவுமே இப்படிதானே தோனி மாதிரி கேப்டன் கூலா ஹேண்டில் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் இருக்கேன் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் இல்ல ரொம்ப டேஸ்டா இருக்காது அம்மா கிட்ட கொடுக்கலாம்னு அம்மா பொண்ணு தனியா வாங்கிட்டு போ அம்மாக்கு பிச்சதைய தருவ தனியா வாங்கிட்டு போ அம்மாக்கு கால் பிச்சதைய கொடுப்ப அம்மாக்கு கரெக்ட் அண்டி தனியா வாங்கிட்டு போ அம்மா ஸ்பெஷல் தானே நினைக்கிறேன் அம்மா ஸ்பெஷல் தான் காசு இல்ல இதுல உட்கார சொல்லுங்க நான் போயிட்டுறேன் 2000 நான் வந்து மேக்ஸ் டீச்சர் தான சொல்லு பார்க்கலாம் அஞ்சிச்சோ அத வேற ஞாபகம் படுத்துட்டீங்க மேக்ஸ் டீச்சர் தான 75 சொல்லு 75 ரூபாய் கொண்டு குடுத்துற ஓனருக்கு பதில் சொல்லணும் நானு நீ ஓனர் இல்ல அப்பனா சொல்லுங்கடா கடையில வேலை செய்றவா நான் குடுத்துறேன் நீ ஓனர் ஒருத்தர் இருக்கறல அவருக்கு சொல்லணும்ல ஆமா கரெக்ட் நான் ஒருவேளை வரல இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டேனா நீங்க தான் குடுக்குற மாதிரி ஆயிடும்ல ஆண்டி நான் தான் பண்ணுவோம் நான் ரொம்ப டீசன்ட்டா நான் குடுத்துறேன்ல நான் குடுறேன் டீ நான் தான் ஓனர் நான் சம்பளத்துல புடிச்சுக்குவான் இல்ல நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நான் கண்டிப்பா வந்து ஆண்டி இப்போலாம் உங்களை ஏமாத்துவாங்கன்னு நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா நான் வந்து ஒரு யூடியூபர் கேமரா பாருங்க அங்க இருக்கு ஏன் நம்ம பத்தியா உன்ன கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் மூஞ்சி எல்லாம் அழகு படுத்திருப்பாங்க ரீடைல் நான் ரீடைல் தான் கைஸ் கொஞ்ச நேரம் ஃபீட் ஆவுங்க ஆண்டி மேக்கப் போட்டுருவாங்க ரீடைல் கொஞ்ச நேரம் இருந்தா நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு அட என்னப்பா திடீர்னு வர நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு வரேன் யூடியூபரா நீ அப்ப உனக்கு 200 ரூபீஸ் ஐயோ ஐயோ நான் யூடியூப் கடைல யூடியூப் போட சும்மா சும்மா நான் வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர் ஆறேன் 50 55 யூடியூபர்னா 200 ரூபாய்ன்றாங்க யூடியூபருக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்னங்க அது நாள் இப்படி போயிட்டு இருக்கு யூடியூப்ல வந்து அப்படி கட்டு கட்டா பணம் கொடுத்துட்டு போறாங்க மேல மட்டும் நல்ல நோட் இருக்கும் கீழ ஃபுல்லா ஃபேக் நோட்ஸ் வச்சு கோபியே பண்ணுவாங்க வளம்பரம் தான் ஒரு வளம்பரம் ஒரு வளம்பரம் உள்ள பார்த்தாலே நான் நினைச்சேன் கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது எனக்கு ஆண்டி அம்மா கொண்டு பேக் பண்ணிடுங்க இவன் நம்ம கேமரா மேன் இவன் வந்து போய் இங்க நின்னுட்டு பாத்துறே பாத்துறே அப்படியே நைஸா போனால யாரே தெரியாத மாதிரி அதா இவன் கேடி ஃபெலோ நானே ஒரு செகண்ட் டவுட் ஆடு என்னடா எங்கயுமே இங்க இங்க நின்னுட்டு இருக்கான் அது எல்லாரும் ஷாக் ஆயிடும் நீ நின்ன இடமே தெரியலடா நானே ஆக்சுவலா தேடிட்டு இருக்கேன் ஆமா எங்க போச்சு இந்த நாய் நம்ம கூட சுத்திட்டு இருக்கோம் திடீர்னு எங்க காணாம போச்சு நினைச்சுனா நான் ஒரு செகண்ட் பயந்துங்க ஈஸியா திடீர்னு இந்த மாதிரி மறைஞ்சிருவாங்கடா சாரிக்கா திருப்பி எடுத்துடலாமா அப்படின்னு வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் லொகேஷன் தேடிட்டு கிறுக்கு ஃபெல்லோ அந்த மாதிரி நினைச்சு டக்குன்னு பார்த்தா இல்ல நின்று பார்த்தா இங்கே மேலே நின்றுட்டு இருக்கான் கை காமிச்சலடா நீ கை காமிச்சதால நான் பார்த்தேன் இல்லைன்னா அந்த மரத்தோட மரமாக அப்படியே மறைஞ்சிட்டு இருப்பான் ஆனால் எப்படி ஒரு வழியாக சிக்னல் குத்துதான் அந்த சைடு போய் தேடிட்டு இருந்தேன்ல அது அவன் தான் தேடிட்டு இருந்தேன் சூப்பராக இருக்குல்லடா கை சும்மையாக செம்மையாக இருக்கு அப்புறம் அச்சு நீங்கள் உண்மையாகவே மேக்ஸ் டீச்சர் அச்சு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 90-20 எவ்வளோன்னு கேட்கும்போது நான் 95 தானே சொன்னேன் 75 தானே சொன்னேன் அது
70 தான வரும். அதுவே இப்பதான் கண்டுபிடிக்கல பாத்தீங்களா. நான் மேக்ஸ் டீச்சர் தான் கைஸ். ஒருவேளை உங்களுக்கு டியூஷன் சொல்ல கற்றுக்கணும், நீங்கள் வந்து மேக்ஸ் குரூப் எடுத்துக்கீங்க 12th ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன் கிட்ட வந்தீங்கன்னா நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். டியூஷன் ஃபீஸாக ரொம்ப கம்மி தான், அதான் நேரில் பார்த்து பேசு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சிறப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் அச்சோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபரெண்டாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அச்சோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக மேக்ஸ் சொல்லுங்க. 90-75 மாதிரியா? 7 டேபிள் சொல்லணுமா? இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நான் அவங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். மீட் பண்ணுவோம்னா எனக்கு தெரியல. இது ஒரு சேனல் மட்டும் மீட் பண்ணுவோம். எனக்கு 7 டேபிள் தெரியும். 7 7 7 நாளைக்கு காலையில் ஏபிஎன் அச்சு ஏபிசிடியா நக்கல்யா அவனுக்கு ஏபிஎன் ஏபிசிடியா ஏபிஎன் அச்சு ஆண்டி வந்ததுலேயே நான் கலாச்சிட்டே இருக்காங்க. அச்சுவா அச்சுவா அச்சுனா ஃபுல் நேமு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா செக் பண்ணுங்க. ஒரே ஒரு பானிபூரி நல்லா இருக்குமா? நீங்க டீ காஃபி அப்ப எனக்கு காஃபி தான். அக்கா சொல்லிட்டாங்க அப்ப நான் டெய்லி வந்துடலாம். இப்ப போட்டுருங்க இப்ப போட்டுருங்க 7 7 7 14 7 டேபிள் டேபிள் வந்து 7 டேபிள் வந்து எனக்கு சூப்பரா தெரியும் கைஸ். ஆனா அது இப்ப சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம். மனசுக்குள்ள இருந்தாலே போதும் கைஸ். எங்க வேணுமோ அங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம சொல்லி என்ன இருக்கு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? வீடியோ முடிக்கணும் தானே. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆண்டி வந்து ரொம்ப சூப்பரா வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓடன்னு சொல்லும்போது நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டு. சீரியஸா ரொம்ப சூப்பரா தான் வா அப்படின்னு சொல்ல காசு இல்லைன்னு சொல்லக்கப்புறம் ஆண்டி ஒத்துக்கிட்டாங்க. ஓடன்ல காசு குத்துறா அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து ஆண்டி எனக்கு மிரட்டலாம் இல்ல, ரொம்ப ஸ்வீட்டா ஹேண்டில் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு கடையோட ஓனர் அண்ட் அவங்களோட மம்மி தான் நம்ம ஆண்டியா. என்னால் நம்பவே முடியல. ஆண்டி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் தானே டியூஷன் டீச்சர்னு ஏமாத்துறீங்க. அதே மாதிரி தான் நானும் உங்களை ஏமாத்துறேன். அதனால் என்னால் எதுவுமே பேச முடியல. அச்சோட ஃபேவரட்டானது வந்து வடை போதான். நான் அதுதான் சாப்பிட்டேன். இப்போ காஃபி குடிக்கிறேன். காஃபி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாரியில் வந்து நம்மளோட கடை ஆர்கே மண்டபத்து அப்போசிட் ஸ்ட்ரீட்டில் ஃப்ரெண்ட்லே இருக்கு. ஆண்டி என்னை ஏமாத்திட்டீங்களா? நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீ மேக்ஸ் டீச்சர் சொல்லும்போது நான் நம்பலை. எனக்கு தெரியும் இல்லை, சும்மா நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்களான்னு பார்த்தேன். நீங்கள் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கு. ஆமாம் சச்சு, நம்ம மாஸ்டர் தான். சீரியஸாகவே சொல்கிற மாதிரி வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டேன்.
இந்த 180 டேஷ் நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கடையில் இது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன், வாத்திட்டாக இருக்கும் அந்த சாப்பிடுங்க. அதனால் இங்கே எனக்கு ஃப்ரீயாக அதெல்லாம் கொடுத்துருவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, வாத் இட் ஃபார் மணி. எனக்கு இதோட ஃபீல்டு இல்லை அங்கிள், என்னோட எனக்கு எதுவும் தெரியாது. அதான் இப்போ கத்துக்கிறேன் தலைவர், கத்துக்கிறேன். ராம் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். போயிட்டு பாய் பாய். நானும் ரொம்ப ஜாலியா இருக்கிறோம். ஒரு சின்ன கிஃப்ட் ஃப்ரம் மை சப்ஸ்கிரைபர். ஒரு கடை வச்சிருக்காங்க, அவங்க பேர் வந்து ராம். அவங்க வந்து உண்ட குடுக்க சொல்லி கொடுத்தாங்க. சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சி. நீ அங்கே ஒரு காஃபி இருந்துச்சு, நீ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம காரில் போகலாம் கைஸ், எல்லோரும் ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரு வாட்டி காரில் போய் நம்ம ராம் ஷாப்பில் போயிட்டு சாப்பிடும். டேஸ்ட் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சு, யம்மி யம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த கடை இதுக்கப்புறம் ராம்ஸ் எம்மி கடை என்று அழைக்கப்படுது.